ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வெயிட் மாதிரி டம்பிள்ஸ் வேறு எதுவுமே இல்லாமல் நம்மளோட பாடி வெயிட்லேயே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 10 எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், 45 seconds ஆன் அண்ட் 15 seconds பிரேக்கில் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் அப்பர் பாடி, கோர் அண்ட் லோயர் பாடி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைமர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்மளோட முதல் எக்ஸசைஸ் இருக்க போது வார்ம் வாக். கைகளை இப்படி குட்டி குட்டி ஸ்டெப்பாக வச்சு முன்னாடி போய் பிளாங்க்ல வரீங்க. தென் இந்த பேசிக்கான வார்ம் வாக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் இதில் மாடுலேஷன் வச்சு பண்ணுவோம், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வச்சு. ஃபஸ்ட்டு பேசிக்காக உள்ள வார்ம் வாக் முடிஞ்சிச்சு. அடுத்த மாடிஃபிகேஷன், அதே வார்ம் வாக் பண்ணுறோம். முதல்ல செஞ்சுட்டு ஷோல்டர் டேப் பண்ணுறோம். கோர் மசில் டைட், க்ளூட் டைட். Breathing normal. அப்புறம் அதையும் பாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதாச்சு நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் அகெயின் இதே மாதிரியே ஹேண்ட் வாக் பண்ணிட்டு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். பிளாங்க் பொசிஷன் வரைக்கும் போனதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம். ஆல்வேஸ் கீப் யுவர் அப்டமன் மசில் க்ளூட் மசில். லாஸ்ட் 10 seconds கொஞ்சம் ஃபாஸ்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாக் பண்ணி பேக் வரும். அடுத்த ஹேண்ட் வாக் வார்ம் வாக்ல மாடிஃபிகேஷன். சைடுல இதே வார்ம் வாக்ல அடுத்த வேரியேஷன் பார்க்க போறோம். பிளான் போனதுக்கு அப்புறமா கை வச்சு கால்
நெக்ஸ்ட் வேரியேஷன் இருக்கும்போது அதே மாதிரி வாம்பா பிளாங்க் பொசிஷன், அதுக்கப்புறமா எல்போ பிளாங்க், அகைன் ஷோல்டர் பிளாங்க், எல்போ பிளாங்க், ஷோல்டர். அடுத்த வேரியேஷன் போறோம், மவுண்டன் போஸ், தென் leg lift. அடுத்த வேரியேஷன் இருக்க போது அகைன் ஹேண்ட் வாக், பாம் வாக் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்போக்கு போங்க, தென் ட்விஸ்ட் பண்ணு. ஷோல்டர் பிளாங்க் வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது ஷோல்டர் பிளாங்க் போயிட்டு அது பண்ணிட்டு மவுண்டன் போஸ் அண்ட் முன்னாடி டால்ஃபின் பிளாங்க் மாதிரி. பிளாங்க்கு வந்து அடுத்த இது போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைடர் லஞ்சஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு காலையா சைடில் கைகளுக்கு பேரலலாக வைக்கிறோம், வைக்கும்போது இடுப்பு நல்லா கீழே குனிஞ்சு மேலே பார்க்குறோம். அதுக்கப்புறமா அது ரிலாக்ஸ். ஸோ நம்மளோட
10 எக்ஸசைஸும் முடிஞ்சிச்சு. இது பிளாங்க் அப்படின்னு பார்த்தோம்னாலே பொதுவாக அது நம்ம கோர் மசில் டைட் பண்ணி பிடிக்கும்போது கோருக்கு, அண்ட் கை ஃபுல்லாக வச்சுருக்கும் போது ஆம், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதுலேயே நிறைய மாடிஃபிகேஷன் வேரியேஷன்ஸ் பண்ணி நம்ம லோயர் பாடியும் யூஸ் பண்ணி அப்பர் பாடி கோர் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த 10 எக்ஸசைஸில் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த 10 எக்ஸசைஸை ஒன்று இது மாதிரி டைமர் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 10 கவுண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் 2-3 செட்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் செட்டோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.